சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்கள். ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு 10 days ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்காக ஏதாவது கிஃப்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க, அதை வாங்கத்தான் நான் அவங்க காலேஜுக்கு போ. இப்போ ஒரு வேலையை நம்ம கிளம்பியாச்சுங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டுங்க. பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கோங்க. ஆனால் நம்ம என்ன நம்ம கிஃப்ட்டு நம்மளுக்கே தெரியல, பார்ப்போம் என்ன தெரில. டைம் ஆக நம்மளுக்கு வந்து பதட்டமாக இருக்குது, எப்படி எது மாதிரி இருக்குன்னு தெரில. பார்க்கலாம், நம்ம இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி 10 days கழித்து தான் நம்ம போகிறோம். எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும், கெஸ் பண்ண முடியலை. அதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சிஸ்டர் எனக்கு கொடுக்கறது. பார்க்கலாம் என்னங்க, நம்மளே ஸ்பீடாக தான் போய்ட்டுருக்கோம், நம்மளே கிராஸ் பண்ணி அங்கே பாருங்கள், ஒரு ஸ்கூட்டி போய்ட்டுருக்கு. எந்த பெண்ணு இவ்வளோ இவ்வளோ வேகமாக போய் எவ்வளோ போகும் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அப்புறம் பக்கத்தான் போலீஸ் ஸ்டேஷன், தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம வந்தாச்சுங்க, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்பக்கம் வந்தாச்சு. ஒரு கால் மணி நேரம் கழித்து வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பு நம்ம இங்கே தான் போகணும். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி தான் வரும், நம்ம பார்க்காம போனால் நம்ம பார்க்காம அடிச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் என்னோடய தமிழ் வரப்போகிறாங்க, நம்ம பார்க்காம வெயிட் பண்ணி இதுதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டாங்க, அவர் இதுக்கு அதே மாதிரியே சில்லி யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அங்கே பாருங்களேன், அந்த அந்த கிஃப்ட் வந்து என்னோடய வண்டியில் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிஃப்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண. வா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னான்னு தெரியுதுங்களா, யாருன்னு தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தாங்க, பாருங்க. சொல்ல போனா வேற லெவலுக்கு என்னோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே அவ்வளவு அழகா பாத்தீங்கன்னா நான் மட்டும் என்ன மட்டும் அழகா வரைஞ்சிருக்காங்க. எப்படி சொல்றதா, நான் இப்படி ஒரு கிஃப்ட் நினைச்சு பாக்கல சத்தியமா. ஏதாவது சரியேனா மோதிரம் இல்ல செயின் இல்ல எப்படி சொல்றது சாக்லேட் இது மாதிரி ஏதாவது நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாருங்களேன், எனக்கு ஒரிஜினலாக இருக்கிற தாடியை விட இந்த ஃபோட்டோவில் வரைஞ்சிக்கிற தாடி வேறு லெவலில் இருக்குல்ல, மிஸ்லி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, கம்மியாக இருக்குங்க. நான் பாருங்களேன், கொஞ்சம் உதட்டு தான் கொஞ்சம் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிருக்கு, வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு நம்ம தான் நம்ம வீட்டுக்கு நம்ம கிளம்பி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி முன்னாடி தான் வச்சு அதை ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோடய மூஞ்சை பார்த்தீங்கன்னா இங்கேயே வண்டிக்கு முன்னாடியே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் மாதிரிலாம் நல்லாவே தெரியும் யார் பார்த்தாலும், ஆனால் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது, அப்புறம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.